வெல்கம் டு ஹோம் க்ரோன் ரெவல்யூஷன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சாலட் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். மாடியில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ சாலடுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் பறிச்சுன்னு வந்தாச்சு. லெமன், ரெட் டொமேட்டோ, எல்லோ டொமேட்டோ அண்ட் ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், அருகுலா, பேபி கே லீவ்ஸ் அண்ட் ஓக் லீஃப் லேட்டோஸ். இப்போ சாலட் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பிளாக் ஸ்லைஸ்ட் ஆலிவ்ஸ், குக்கும்பர், அருகுலா, ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், ரெட் ரொமைன் லெட்டூஸ், ஓக் லீஃப் லெட்டூஸ் அண்ட் பேபி கே லீவ்ஸ், எல்லோ பியர் டொமேட்டோ அண்ட் செர்ரி டொமேட்டோஸ், ரோமா டொமேட்டோஸ், லெமன், ஆப்பிள் சிடர் வினிகர், லெமன் இல்லைன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில், சால்ட், பெப்பர் ஆப்ஷனல். இப்போ முதல்ல குக்கும்பரை கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் ஸ்லைஸாகவோ இல்லைனா கியூபாகவோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கேப்சிகம், சிவப்பு குடமிளகாய் வந்து உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். க்ரீன் கேப்சிகம், பச்சை குடமிளகாய், இதுலேயும் வந்து உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த செடிக்கு வந்து டிசீஸ் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்திருக்கு. லாஸ்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கேப்சிகம் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறேன். லெமன், ஆஃப் லெமன் போதும். செரி டொமேட்டோஸை எல்லாம் வந்து கலர் கலர் டொமேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம்.
ரொம்ப அருகில் இந்த ஓக் லீஃப் லெட்டூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கையிலேயே அப்படியே ரொம்ப ஈஸியாக வந்து உடையக்கூடியது. இந்த ரெட் ரொமைன் லெட்டூஸ், அப்புறம் வந்து ரெட் ஓக் லீஃப் லெட்டூஸ், லெல்ல ரோஸோ, இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன செடி தான். சும்மா ஒரு கலருக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது அருகிலா அடியில் வந்து ரொம்ப வந்து தண்டெல்லாம் கொஞ்சம் முத்தலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி முடித்தாச்சு. லெமனை ஒரு பவுலில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு கொஞ்சம் நல்லா கரைஞ்ச பிறகு ஆலிவ் ஆயிலில் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த சாலடுக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. சில பேர் அதிகமாக சாலடில் வந்து அதிகமாக ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பில்லை. இப்போ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையானவங்க மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவைன்னு நினச்சா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து போட்டுக்க தேவையில்லை. இப்போ குக்கும்பர், லெட்டூஸ், அப்புறம் கலர் டொமேட்டோஸ், கலர் கேப்சிகம், ஆலிவ்ஸ், கலர் கேப்சிகம், கொஞ்சம் மீதி இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சால்ட்டு ஆயில் அந்த மிக்சர், அந்த பிளெண்ட் பண்ண மிக்சர் வந்து நல்லா அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சால்ட்டு ஆயில் அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து படும். இப்போ சாலட் ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு சாலட் பவுலில் போட்டு சாப்பிட்லாம். தேவைன்றவங்க நட்ஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த சாலட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.